என்ன பாக்குற உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான் நீ வேத்து ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாழாயிடும் தான நீ நீலவணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னே இப்போதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேனே இனிமே நீ நீலவணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு சத்தியம் பண்ணி சொல்றேன் சரங்கபாணி உனக்கோ இல்ல உன் தம்பி பூவடி ராஜனுக்கோ என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நான் மெட்ராஸ்க்கே புறப்பட்டு வந்தேன் ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு என்ன ஒரு பொண்ணுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாளே நீலவேணி அவளை ஒரு நிமிஷம் நீ ஏறெடுத்து பார்க்க கூடாதா எனக்கு பயமா இருக்கு சார் வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார் நீ பயப்படாதடா நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள் அவர் பார்த்து பாரு ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன் என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி ஒரு வாரமா உன் புருஷன் என் மனத்தை வாங்கிட்டு இருக்கான் இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ளவா சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான் தெய்வநாயகி நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது என்ன கன்சாம் இது என் மாப்பிள்ளை என் பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டார் முதலியார் முள்ள முள்ளால் எடுத்துட்டார் முதலியார் என்ன சொல்றீங்க நாளைக்கே கல்யாணமா நடக்கிற கதையா சொல்லுங்க பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு சம்மதமானு சொல்லு முதல்ல இந்த வெத்தல பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்க மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு தட்டில வச்சு கொடுப்பான் நான் தட்டிலேயே பத்திரிகை அடிச்சு கொடுக்க போறேன் சம்மந்தம் தானே சம்மந்தி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு இனிமே சட்டு புட்டு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட வேண்டியதானே போவலி ராஜா நாதஸ்வரம் கட்டி மேல அரேஞ்ச் பண்ணி சொன்ன பண்ணியாச்சா
எல்லாருக்கும் குடுற அதான் நிறைய அடிச்சிருக்கே குடு குடு என்னடா முழிக்கிற என் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை நீ எனக்கு கொடுத்த உன் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்டேன் நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா பொண்ணு தான் வேற டேய் பரதேசி ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது இன்னொரு பக்கம் ஆடும் அப்பா பாக்குவத்தில் மாத்திட்டீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்துட்டீங்க ஆனா தம்பி நிச்சயமா தப்பு பண்ணலங்கறத முடிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க நான் அவனை நம்பறேன்டா இப்படி சொன்னா எப்படிப்பா தம்பி ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து பேசிருக்கணும் ஏன் வீதிக்கு போச்சு அவன் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தா ஆனா அவளுக்கு இங்க நியாயம் கிடைக்கலையே மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் இப்போ அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போற இல்லங்கறான் விட்டுருவியா அடுத்த நாளைக்கு மறுபடியும் போல அதே மாதிரிதான் வாழ்க்கையும் அவ மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கணும் ரேஷன் கடையில நியாயமா அரிசி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் போவாங்க ஆனா அநியாயமா அரிசியை பதுக்கி வச்சுட்டு அரிசியே இல்லைன்னா போராட்டம் தானே நடத்துவாங்க என்னோட தம்பி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் உன்னோட தோளோட தோல் நின்ன ஆனா இப்போ உண்மையில எனக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு எப்படி சொல்ற அண்ணன் நான் இருக்கும்போது அவசர அவசரமா நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படுறியே அத வச்சுதான் சொல்றேன் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னா தப்பு நடந்ததுங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு அதே மாதிரி தப்பு நடக்கலங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு சாரங்கபாணி அதை நீ நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் இப்பதான்டா போய் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வர்ற இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மானமே போயிடும் ஏற்கனவே அந்த பொண்ணோட மானம் தம்பினால போயிடுச்சு தானே போராட்டம் நடத்திட்டு இருக்கா அவளுக்கு என்ன பதில் சொல்றீங்க சாரங்கபாணி எப்ப அந்த பொண்ணு உன் மாமன் கூட கூட்டு சேர்ந்ததோ அப்பவே புரியல அவ ஒரு தில்லு பொண்ணு புழுவுண்ணி மூட்டை அப்ப நாளைக்கு பூவிராசம் உமா கல்யாணம் நடக்கும் ஆமா என்ன மன்னிச்சிருங்கப்பா மாமா போலவே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது அதனால நானும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன் அப்போ நீயும் மாமன் கூட சேர்ந்துட்ட இல்லப்பா நியாயத்து பக்கம் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதானடா போடா எக்கேடு கட்டுப்போ என்ன மதிக்காத நீ இருக்கா இந்த வீட்டுல வெட்ட விட்டு வெளியே போடா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிராகாரத்தை சுத்திட்டு சுவாமியை வந்து சீக்கிரம் வந்துருங்க கட்டுப்பட்டு தாலியை கட்டிடலாம் என்னங்க இது தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஜோடியா கோயில சுத்தி வருதானே முறை ஆமா மத்ததெல்லாம் இந்த கல்யாணத்துல முறையா நடந்துட்டாக்கும் 24 மணி நேரத்துல கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்ணிருக்காரு நல்லபடியா நடக்க வேண்டாமா அதுதான் சுவாமியை வேண்டி வர சொன்னேன் சரி சரி நீ இவளை கூட்டிட்டு போட பாப்பா போ நீங்க எங்க போறீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப பயமா இருக்கு முதல் கடவுள் விநாயகர் அவரை நான் வேண்டி வந்துடுறேன் என்ன சாமி என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரியே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணையே மாப்பிளையும் தனியா அனுப்பிச்சுட்டேன் அது போதும் ஏன்னா மத்த விஷயங்களை என் பொண்ணு கிட்ட நான் நல்ல விவரமா சொல்லி கொடுத்துருக்கறேன் அவ ஜமாச்சிருவா அத்தா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் தனியா பேசணும்னு வந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருந்தேன் சந்தர்ப்பமே கிடைக்கல நல்ல வேலை நம்ம ரெண்டு பேரும் தனியா அனுப்பின நல்லதா போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மை உங்ககிட்ட சொல்லனா என் மண்டையை வெடிச்சிடும் என்னமா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம் முன்னாடியே சொல்லிட்டா அது நியாயம் பீடிக்க வேண்டாம் நேரமாச்சு விஷயத்தை சொல்லு எங்க கிராமத்துல நான் ஒரு பையனை காதலிச்சேன் அவனே என்ன காதலிச்சான் இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது கடைசியில தான் தெரிஞ்சது அவன் அயோக்கியன்னு நான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டேன் காதலிச்சேன்னா வெறும் காதல் மட்டும் தானே வெறும் காதலா மட்டும் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதாவது சிரிச்சு ஜாலியா பேசியா அதுக்கும் கொஞ்சம் மேல அப்படியே கோயில் சினிமா அங்க இங்க போய் அவ்வளவு அதுக்கும் கொஞ்சம் மேல
தொட்டுகிட்டு வரசிக்கிட்டு இல்ல இல்ல அதுக்கும் கொஞ்சம் மேல முத்தங்கத்தம் கொடுத்து கிளைமாக்ஸ் வரைக்கும் போயிட்டாதா சாமி தரிசனம் ஆயிடுதா சந்தோஷம் தானே இதுதான் எனக்கு வேணும் பாடாவா மாப்பிள்ளை நீ எங்கடா இங்க வந்த மாப்பிள்ளை நான் மூணு சபதம் போட்டேன் அதுல ஒரு சபதத்துல ஜெயிச்சிட்டேன் அத உங்ககிட்ட சொல்ல வேணாம அதுக்காக தான் வந்தேன் மூணு சபதம் போட்டேன் ஆனா ஒரு சபதத்துல ஜெயிச்சிருக்கேன் ரெண்டாவது சபதத்துல இன்னும் பத்தே நிமிஷத்துல நான் ஜெயிக்க போறேன் நீங்களும் பெரிய ஆளு தானே மாப்பிள்ள ஒரு சபதத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க ஒரு சபதத்துல நான் ஜெயிச்சிட்டேன் மூணாவது சபதம் தான் நான் எதிர்பாராதபடி திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்துருச்சு என்னடா சொல்ற நீ இன்னும் 15 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற டென்ட்ல சாரங்கபாணிக்கு கல்யாணம் ஆனா பொண்ணுதான் நான் நினைச்சபடி நீலவேணி இல்ல ஊரை கூட்டித்தான் மானம் பறி போயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஊர்வசியத்தான் கட்டிக்கலன்னு ஒத்த கால நிக்கிறான் சாரங்கபாணி நானு நீலவேணி ராஜபாண்டி தேவர் மூணு பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் சாரங்கபாணி கிட்ட ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு அவல பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன் அதனால ஊர்வசியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திட்டமிட்டமா சொல்லிட்டான் சாரங்கபாணி இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம் எனக்கு ஊர்பட்ட வேற இருக்கு நான் வரட்டுமா நான் வரட்டுமா வாங்க வாங்க மந்த தாரம் சொல்லாமா தாலி எடுத்துக்கோ மாங்கல்யம் தந்துரா நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன் என்னடா சொல்ற மத்தவ எதுவும் கேட்காதீங்க நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன் மனவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி சொன்னா எப்படிப்பா எனக்கு வேற வழி இல்ல என்னப்பா இது திடீர்னு உங்க பொண்ணு திடீர்னு தான எனக்கு சொன்னா என்ன சொன்னா இவ சோரம் போனவளாம்ப்பா என்னடா சொல்ற நான் சொல்லல இவள என்ன சொன்னா அத்தா என்ன வளர்றீங்க நானா வளர்றேன் நீ என்கிட்ட சொல்லவே நான் சொன்னேனா எப்ப சொன்னேன் கோயில சுத்தி வரும்போது கனவு கனவு கண்டீங்களா நோ நோ இவ சொன்னா ஐயோ இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு சாரங்க பாணி ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஏண்ட பண்ணிக்க கூடாதுப்பா கல்யாணத்துல அபசகுற மாதிரி நீங்க மந்திரத்தை சொல்லுங்க மாங்கல்யம் மந்திரத்தை சொல்லாதீங்க நீ நீ எப்படி என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் இவளை கல்யாணம் பண்ணிட்டான்னு நீங்க மந்திரத்தை சொல்லுங்க மாங்கல்யம் மந்திரத்தை சொல்லாதீங்க ஊரை கூட்டி தான் கெட்டிட்டதா சொன்ன பொண்ணு என்ன இவ இந்த மாதிரி ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் என் பேர் எல்லா பத்திரிகையிலும் வரும் மாங்கல்யம் தந்துநாமே நீங்க மந்திரத்தை சொல்லுங்க ஐயோ நிறுத்துங்க அண்ணன் நான் என்ன சொல்றேன் நாளைக்கு அண்ணி நான் மரியாதையா கூப்பிட வேண்டாமா அண்ணன் நானே ஏத்துக்கிட்ட பிறகு தம்பி உனக்கு என்னடா அண்ணின்னா மரியாதையா கூப்பிடணும் நீங்க மந்திரத்தை சொல்லுங்க ஐயோ நானே கெடுத்த பொண்ண நானே எப்படின்னு அண்ணினு கூப்பிடுவேன் ராஸ்கல் நம்ப கூடாத உன்ன நம்பினே பாரு என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா சரகபாணி நீ கீழ இறங்கி வாடா போட நீ மேல போட அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அவ கழுத்துல தாலியை கட்டிடா மாப்பிள்ள நம்ப கூடாத உங்க பிள்ளைய நம்பினீங்க அது கூட பரவாயில்ல ஆனா நம்ப வேண்டி என் தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிறீங்களே மாப்பிள்ள ஒரு பாவமும் செய்யாத அவள 12 வருஷமா தண்டிச்சுட்டு இருக்கீங்களே இது நியாயமா மாப்பிள
எங்களை ஜோடியை ஆசீர்வாதம் பண்ணுவோம். மந்திரத்தை சொல்லுங்க. மங்கள்யம் தந்து நாயகன். என்னப்பா நீ நிறுத்த சொல்ற? மூத்தவன் நான் இருக்கும்போது தம்பிக்கு என்ன அவசரம்? ஒரு நிமிஷம். இதோ என் ஜோடி. மாமா நீங்க எங்க வந்தீங்க? இந்த பக்கம் வாங்க. இதான் என் ஜோடி. தாலிய கொடுங்க. இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மங்கள்யம் தந்து நானே நாமம தேவனே துணா கண்டே பத்மானி சுபஹே துந்தீவ சரதாம் கதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒன்ஸ் மோர் மங்கள்யம் தந்து நானே நாமம தேவனே துணா அவ மனசு மாறுதுல டக்கன் தாலி கட்டிடு. சுபஹே துந்தீவ சரதாம் கதம். நல்ல வேளை தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல. நான் உனக்கு பதிலா அவ கழுத்துல தாலி கட்டிப்பேன். அத கந்தசாமி மாமா கரெக்ட்டா திட்டம் போட்டார் இல்ல? அவர் கிட்ட என்னைக்கு தோத்துருக்கு? வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நிறுத்துங்க. என்ன மாமா நீங்களுமா? இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவே காவிச்சட்ட கந்தசாமி தான். முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுதான் முறை. கரெக்ட். உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது கூட காவிச்சட்ட கந்தசாமி தான். நீங்களும் முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுதான் முறை. மிஸ்டர் கந்தசாமி. மாமா. கந்தசாமி. மாமா. அங்கிள். கவலைப்படாதீங்க. எவ்வளவு கோவம் இருந்தாலும் கிராமத்துக்கு தான் போவாங்க. நான் உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாத பஞ்ச பரதேசியா இருக்கனே, அதம்மா வருத்தம். வருத்தப்படாதீங்கப்பா. ஊரர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க. மூணு பொண்ணு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க. முருகன் கல்யாணத்தை நடத்த மாட்டாரா என்ன? நிச்சயம் நடத்தி வைப்பாருப்பா. அவனைத்தான் நம்பி ஆடணும். கும்பிட்டுக்குமா?